இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு எண்ணி பார்த்து நன்றி சொல்லி இறைவனின் துணையோடு இந்த புதிய ஆண்டினை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு முழுவதும் இறைவன் எண்ணற்ற ஆசிகளால் நம்மை நிரப்பிட இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்ய நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் கடிதம் 5:16-18 உள்ள இறை வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது: எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த புதிய ஆண்டை நமக்கு இறைவன் தந்திருக்கிறார். இந்த ஆண்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இறைவேண்டல் செய்பவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை நன்றியோடு நினைவு கூறுகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ற உறுதிவாட்டை இதயத்தில் இருத்தி கொண்டு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.